ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவ்லாக் தமிழ். இன்றைக்கி நாம் ரொம்ப சத்தான, கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு இது தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, அதுதான் ராகி பால் கஞ்சி. பொதுவாக ராகி மாவை அரைச்சி வச்சு தான் கஞ்சி காய்ச்சுவாங்க அதிக பேர். ஆனால் நம்ம இப்படி காய்ச்சறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்படி ராகியை வந்து நைட்டே நம்ம என்ன பண்ணிடணும், தண்ணியில் ஊற போட்டுடணும். நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி இதை வந்து நம்ம ஊற போட்டுடணும். ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஊறின பிறகு, இது நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ ஊறின பிறகு நான் நைட்டே ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி தான் ஊற வச்சேன். இப்போ இப்போயும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம கழுவிடணும். இது என்னென்னா, ஏன்னாக்கா இது வந்து மூணு வயசு குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரலையும், கிட்டத்தட்ட மரணப்படுத்தியில் இருக்கிற முதியவங்க வரலையுமே இதை குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தானது. அதனால் இதை வந்து நம்ம இப்போ சப்போஸ் மூணு வயசு குழந்தைக்கோ இல்லை முதியவங்களுக்கோ நம்ம கொடுக்கும்போது நல்லா ஹைஜீனிக்காக தான் நம்ம கொடுக்கணும். அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக்காக தான் செய்யணும். இந்த கஞ்சியில் அதிக சத்து இருக்குது. வாங்க அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் செஞ்சுக்கிட்டே என்னென்ன சத்து இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாரில் வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து நல்லா கழுவி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் நீங்கள் மூணு வயசு குழந்தைகளுக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ கொடுக்குறதா இருந்தால், இந்த மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு கழுவிக்கங்க. நல்லா ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்குறது தான் குழந்தைங்களுக்கும் முதியவர்களுக்கும் நல்லது. அதனால் அதனால் ஹாட் வாட்டர், ஏன்னா வேறு ஏதாவது போட்டு அரைச்சிருப்போம், காரத்தன்மை அது மாதிரி ஏதாவது இருக்கும், மிளகாகலாம் போட்டு அரைச்சிருப்போம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நான் வந்து தேவரை போடுறேன். தண்ணியெல்லாம் எவ்வளோ வேணாலும் ஊற்று அரைக்கலாங்க, நம்மளுடைய இஷ்டம்தான் அது. நான் இன்றைக்கி வந்து ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். 200 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். வந்து எதில் நம்ம காய்ச்ச போகிறோமோ, கஞ்சி காய்ச்ச போகிறோமோ அதையே நம்ம டைரெக்டாக வடிகட்டிக்கலாம். நல்லா சுத்தமாக, முக்கியமாக இது குழந்தைங்களுக்கு முதியோருக்கு கொடுக்கணும், ஹைஜீனிக்கு ஃபாலோ பண்ணணும். டபுள் ஃபில்டரில் வடிகட்டிக்கோங்க, இல்லைன்னா நல்லா வெள்ளை கிளாத்து வெள்ளை துணியிலையும் நீங்கள் வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. பாருங்க, நல்லா சுத்தமாக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுட்டு இப்போ கஞ்சி காய்ச்சலாம். தண்ணி வந்து அவங்கவுங்க இஷ்டம், எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம திக்னஸ் எவ்வளோ வேணும் அதை பொறுத்து தான் நம்ம சேர்த்துக்கணும். இதே சின்ன குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டாக்க கொஞ்சம் லிக்யூடாக கொடுக்கறது தான் நல்லது. இதில் பாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பால் சேர்க்கறது நல்லதில்லை, ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, மலம் கட்டும், பிள்ளைங்க அப்புறம் மோஷன் போகிறது சிரமப்படுவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா பால் சேர்க்க வேணாம். பெரியவங்க கொடுக்குறாருந்தால் விருப்பப்பட்டால் பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், பனங்கற்கண்டை சேர்த்துக்கலாம். இனிப்பு அவங்களுக்கு தேவைன்னா இனிப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் டயட்டில் இருக்கவங்கன்னா அவங்க இனிப்பு சேர்க்காமல் உப்பு சேர்த்து காய்ச்சிக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் வந்து உப்பு போட்டு தான் நான் காய்ச்ச போகிறேன். நான் இனிப்பு சேர்க்க போகிறதில்ல. நான் இதில் இன்னும் ஒரு 100 ml தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உப்புகளை போட்டுக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து கஞ்சி காய்ச்சலாம். கை விடாமல் கிண்டணும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், ஆனால் வந்து கை விடாமல் நம்ம கிண்டுறது தான் இதில் மெயின் வேலை. கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, நம்ம கஞ்சி ரெடியாகணும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி சாப்பிடணும். அது ரொம்ப கேவரு வந்து ரொம்ப சத்தானது, அதிக புரதச்சத்து உள்ளது, அயன் சத்து உள்ளது.
எங்கள் எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். இப்போ குழந்தை என் குழந்தை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கழனியை போட்டு காலை கழுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு. அப்போ அது அதோட இந்த கஞ்சியை நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா செஞ்சு கொடுத்தோம்னா அந்த குழந்தை வந்து சீக்கிரமாக நடந்துடும். எலும்பை வலுவாக்கக்கூடிய கஞ்சி இது. எலும்பை வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல் 40 வயசு ஆகிட்டு தாண்டிடுச்சுன்னா முழங்கால் வலி மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க, எலும்பு வீக்காகும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து நம்ம என்ன அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கஞ்சியை நம்ம குடித்தோம்னா நல்லா எலும்பை வந்து வலுவூட்டும். நல்லா கைவிடாமல் கிண்டணும். நல்லா கைவிடாமல் கிண்டுறது தாங்க அதில் வேலையே. ஆனால் குடித்தோம்னா அவ்வளோ சத்து. எப்போவும் இந்த மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு மாவில் காய்ச்சல கஞ்சியோட இதில் தாங்க அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது குடிங்க. குடித்தோம்னா ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொதித்தோடனே உடனே இறக்கிடக்கூடாது. நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா கிண்டணும். நல்லா வேக வைக்கணும். சீக்கிரம் வெந்துடும் ஆனாலும் நேரம் வேக வைக்கணும். அதே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க. அப்போ தான் அடிக்க அது குச்சிடாது. சிம்மில் வச்சுக்கிட்டே தான் கிண்டணும். சிம்மில் வச்சுட்டு அது எவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய ஆயிடுச்சு. அப்படி கஞ்சி காய்ச்சறது பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. நைட்டு என்ன ஊற வைக்கிற வேலை மட்டும்தான். நைட்டு நீங்கள் அந்த குழந்தைக்கு எவ்வளோ வேணுமோ அப்படியே நீங்களும் சேர்ந்து குழந்தை தாய்மார்களும் குடிச்சுக்கலாம். நம்மளும் அப்படியே குடிச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா பால் ஊறும். அப்படியே நம்மளும் அதை குடிச்சுக்கிட்டு குழந்தைக்கும் தெம்பாக இருக்கும். இந்த காலையில் முதல் உணவாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஆக்டிவாக இருப்பாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த பாருங்கள், 2 நிமிஷம் தான் ஆகுது, கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி எந்த இனிப்புமே போடலை. நான் வந்து இன்றைக்கி உப்பு போட்டு தான் குடிக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் ஆகுது, நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக இனிப்பு சேர்த்து கொடுத்துடாதீங்க. அப்புறம் பழகிடுவாங்க. பழகிட்டாங்கன்னா வெறும் இனிப்பே தான் கேட்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு அரை இனிப்பு அது மாதிரி கொடுங்க, ரொம்ப கொடுத்துடாதீங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அவர் அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் நான் இதை கிண்டியிருப்பேன். ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹெல்த்தியான ராகி கஞ்சி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வாரம் ஒரு வாட்டியாக எடுத்துக்கோங்க. முடி கொட்டுதுங்கிற பிரச்சனை இருக்கவங்க எடுத்துக்கோங்க. அதே போல் முதுகு வலிக்குது முட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அவங்க உப்பு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் உள்ள இந்த இதை ராகியை வந்து நம்ம கண்டிப்பாக வாரம் ஒரு நாளாவது எடுத்துக்குவோம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.